பாத்தீங்கன்னா நம்ம டே 16ல இருக்கோம். டே 16ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ கார்ப் டைட் வந்துட்டு நாம பண்ண போறோம். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பாலியோ டைட்ல பாத்துるீங்க. லோ கார்ப் டைட்ல ஒரு பார்ட் தான் பாலியோ டைட். சோ நம்ம என்ன பண்றோம்னா ஓவரால பாலியோ டைட்க்குள்ள மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம லோ கார்ப் டைட் அப்படின எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ கார்ப் டைட்க்குள்ள போக போறோம். லோ கார்ப் டைட்ல என்னெல்லாம் வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாது அப்படினு உங்களுக்கு தெரியணும் அப்படினா நீங்க நம்ம வீடியோ வந்துட்டு பார்க்கறதை கண்டினியூ பண்ணுங்க. சோ அப்பதான் நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன், அதாவது லோ கார்ப் டயட்ல என்னென்ன ஃபுட் எல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படிங்கறது நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. எக்ஸசைஸே பண்ணாம எப்படி வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றோம் அப்படிங்கறதா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது எக்ஸசைஸே பண்ணாம நான் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டே 16ல வெயிட் செக் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் லெமன் வாட்டர் தான் எடுக்கிறேன். ஹாஃப் லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன். இதில் சால்ட்டுக்கு இந்துப்பு ஆட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெண்டு தடவை வந்துட்டு பால் வந்து காய வச்சு ரெண்டுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒர்க் ஆகல சரியா, அதனால் அப்படி இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதாம் வந்தது வீட்டில், சரி ஓகே அப்படின்ட்டு பாதாம் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன். இதில் பாதாம் வந்துட்டு ஒரு 20 to 30 எடுத்திருக்கேன். ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், 20 to 50 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது பட்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய் அல்லது கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இதுவே போதும், எனக்கு அவ்வளோ பசி இல்லை இன்றைக்கி, இதுவே எனக்கு போதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாதாம், வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு 250 ml எடுத்திருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பசி எடுத்துச்சு அதனால். இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம மீல் மேக்கர் தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணி வந்துட்டு நம்ம மீல் மேக்கர் வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த மீல் மேக்கர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா 100 grams, ஸோ அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ நான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நான் இதில் ஊற்றிடுறேன். இது ஒரு 2 to 3 minutes அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியனை கட் பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஸோ அது வரைக்கும் இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் இருக்கட்டும். கிளாஸ் பவுலில் தான் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸ் பண்ணும்போது டெமோக்காக வாங்கினது, இப்போ தான் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 minutes மட்டும் அந்த மீல் மேக்கர் இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ள நம்ம ஆனியன் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் கட் பண்ணுற டைம் வரைக்கும் இருந்தால் கூட போதும். அது மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மசாலா வந்து அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கர் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் அதை இது நான் ஆற வச்சு கூட நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணலாம். அந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நிறைய மசாலா நிறைய தண்ணி இருக்கும், அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே நல்லா வடிஞ்சிடும். Thank you.
இதில் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கார்த்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டன் மசாலா போடும்போது இதில் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு குக்காக இருக்கும், பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்தா எனக்கு உப்பு மட்டும் பத்தல, அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு லன்ச் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு நம்மளுக்கு மீல் மேக்கர் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஸ்விதாவுக்கும் அகிலனுக்கும் வந்துட்டு ராதை கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்விதாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. அகிலன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கும் வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே ஹேர் கட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே இந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி தான் அஸ்விதாவுக்கும் மொட்டை போடுறதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸே அதிகமாக எடுக்கவே முடியல. ரெண்டு பேரும் வந்து சேம் டைமில் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, நிற்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி தான் வம்பிழுத்துட்டே இருந்தேன் அகிலன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அலங்காரம் பண்ணதை நான் செப்பரேட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு டின்னருக்கு நம்ம எக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு பெரியவங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆனியன் வந்து நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு ரெண்டு பெரியவங்க எடுத்து நான் சாப் பண்ணிக்க போகிறேன். எக்கு செய்யறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இல்லை, தீந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை இருந்ததுன்னா எப்போவுமே கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடலாம். இந்த ஆனியன்லேயே நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரியல் பார்த்தீங்கன்னா எக் பொரியலில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நான் எக் ஆட் பண்ணிக்கிறேன். எக் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கும் சேர்த்து நான் குக் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ டின்னர் ரெடி ஆகிடுச்சு, இவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சாஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்கு டின்னருக்கு நம்ம கேக் பொரியல். இன்னைக்கு டே 16 லோ கார்ப் டயட்டில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 17 மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.